हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। इनकी वीडियो और तारुमारान परफॉर्मेंस अब सारी तारुमारान स्पेक अब स्पेक पाता ओर अल्वक अब मिलर अल्वक अद प्रईस पाता मिलर अल्वक और सूपरान मेर्सल मोबाइल अब आम उपल करेक्टा सूपरान मेर्सल मोबाइल पाती मोटो जी 5G கண்டினியூவா கொடுத்ததுனால நானே தப்ப படிக்க போயிட்டேன். மோட்டோ ஜி 5G அப்படிங்கிற ஒரு மொபைல் தான் இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ண உடனே ஸ்டாக்கை காணோம், எங்கே போய் பார்த்தா எல்லா ஸ்டாக்கும் காலி. ஏன்னா லான்ச் பண்ணுறப்பே கொஞ்சம் ஸ்டாக்லாம் வச்சு லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். மோட்டோ கேட்டுங்க. ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 715G, இது ஒரு கேமிங் ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர். இப்போ எல்லாம் ப்ராசர் 5G சப்போர்ட் பண்ணக்கூடியதாக லான்ச் பண்ணுறாங்க. 5G சிம் வந்தால் தானே அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும். 5G செல்லை வச்சு என்ன பண்ணுறது, 5G சிம் சீக்கிரமாக ஜியோ ஏர்டெல் அவங்களாம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 4G வந்து ஏர்டெல் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 5G வந்து ஜியோ கொண்டு வந்தாங்கன்னா இந்த தடவை ஒரு மாற்றமாக இருக்கட்டும், அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் 5G சிம் வருதா அப்படின்னு. இது ஒரு 5G மொபைல், அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சொல்லி சொல்லி எனக்கே அழுத்துருச்சு. ஓகே, அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, அது இல்லாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மூணு ஆப்ஷனில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6+128. இந்த ப்ரைஸுக்கு ஓகே, 6+128 ப்ரைஸ் வந்து கடைசியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ராவாக HDR10 மேக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு வந்து டிஸ்பிளேல ஏதோ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் வந்து டிஸ்பிளே வைஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும், எந்த குறையும் இருக்காது. எல்லா மொபைலும் சொல்கிறேன், மோட்டோவில் வர எல்லா மொபைலுமே சொல்கிறேன், டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்மூத்னஸ் வந்து மோட்டோவில் நல்லா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400x1080 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரெசல்யூஷன் ஒரு ஷார்ப்னஸ்லாம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ரெசல்யூஷனாவது கொடுக்கணும். இதை விட கம்மியாக கொடுத்தாங்கன்னா காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஓரளவுக்கு நல்லாவே காம்படிட்டருக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி சூப்பரான ஸ்பெக்கில் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48MP +8MP +2MP கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அந்த கேமரா செக்மெண்ட், கேமரா அந்த பொசிஷன் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மோட்டோவில் ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16MP ஃப்ரண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸை வச்சு கம்மியாக இடம் போட்டுறாதீங்க. மோட்டோவில் எப்பயுமே அவங்க அந்த கேமராவோட கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையும் பவர் பண்ண இந்த பேட்டரி ஒன் டே, ஒரு ஹெவி யூஸ்க்கே ஒன் டே தாராளமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 10 வரும், எந்த வித கஸ்டமைஸ்டு யூஐ இருக்காது. கூகுள்கிட்டருந்து நேரடியாக வர ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு எந்த வித கஸ்டமைஸ்டு ஓஎஸ் வேணும், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மொபைல் வேணும், அதுவும் 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மோட்டோ ஜி 5G எடுக்கலாம். மித்தப்படி என்ன சொல்கிறது, இதில் எனக்கு தெரிஞ்சு ஸ்னாப் ட்ராகன் 750G ஒரு வேறு லெவல் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ், ஆப் ஓப்பன் ஆகிறப்பையும் ஒரு ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு இந்த மொபைலில் தெரியும். இப்போதைக்கு ஸ்டாக் தான் இல்லை, அது ஒன்று தான் பிரச்சனை. மேபி நீங்கள் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 21,000 வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 2-3 கார்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி இங்கே 20,000 இந்த மொபைல் வந்து வாங்கலாம். 20,000 ஒரு ஒர்த்தான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆம்லெட் பேனல் வராது, இந்த ப்ரைஸுக்கு ஆம்லெட் வராது. ஆம்லெட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அண்டர் 20K இந்த மொபைல் தான் ஃபஸ்ட் இடத்துல இருந்திருக்கும். ஆம்லெட் இல்லாதனால ஓகே, 20,000 பெஸ்ட்டு மொபைல் தான். ஓகே, வீடியோட எண்டு பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.